வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? எஸ்கேடிவி திருவம்சனத்துல இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, எஃப்ஐஆர் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விஷ்ணு விஷால், ரைசா, மஞ்சுமா மோகன், கௌதமாசன் மேனன், இது போல பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், கேமராமேன் அருள் பின்சன், மியூசிக் டைரக்டர் வந்து அஸ்வந்த்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர், எடிட்டர் வந்து ஜி கே பிரசன்னா. இவங்க ஹோல் டீமும் வச்சு மனு ஆனந்த் என்ன மாதிரி கதை பண்ணியிருக்காருன்னா, அபுபக்கர் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் ஒரு டெரரிஸ்ட், ISIS-னு ஒரு அமைப்பு இருக்கு, தீவிரவாத அமைப்பு. அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து NIA-க்கு தெரிஞ்சிருது. NIA-னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அது அவங்க வந்து என்னன்னா, அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அட்டாக் எப்படி நிப்பாட்டணும்ன்ட்டு. அந்த டைம்ல வந்துட்டு டெரரிஸ்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ள மாட்டிக்கிறாங்கள, மாட்டிக்கினவர் எப்படி பாதிக்கப்பட்டாரு, அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்ல அப்படியே செத்துட்டாரா அப்படின்றதுதான் கதை. ஸோ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நடந்திருக்கு, இந்த டெரரிசம் சம்மந்தமா இல்லை சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் உள்ள வர்றது, இந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவர் மனு ஆனந்த் வந்து இது எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போனாருன்றது தான் இந்த படத்தோட கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விஷ்ணு விஷாலோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ சொல்லலாம், தாராளமாக நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ரைசாவும் அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜிவிஎம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அவர் உண்மையிலே ஒரு என்ஐஏ ஏஜென்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் இன்னும் நிறைய போலீஸ் காப் ரோல், மிலிட்ரி ரோல்லாம் பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு எலிஜிபிளான ஆள். அவர் இங்கிலீஷ் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் பயங்கரமாக இருக்கிறதுனால சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மஞ்சுமா மோகனை பொறுத்த வரைக்கும் தான் ஹீரோயின் அவங்க தான், பட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு வேலை என்ன வச்சாங்கன்னா, இந்த லூஸ் மாதிரி ஹீரோங்க வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கள, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்றக்காக பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கட்டும் சொல்லி அவரோட ரோல் அப்படி எழுதிருக்காங்களா என்னன்றது தெரியல. பட்டு அதே போல் அவங்க செலவு குறைக்கிறதுக்காக ஹீரோயினும் வைக்காமல் இருந்துக்கலாம், என்னோட சஜஷன் சும்மா சொல்கிறேன். மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அஸ்வந்த், அவங்க வந்து ரெண்டு பாட்டு தான் இந்த படத்தில் வச்சுருக்காரு. நிறைய பாட்டுங்க வச்சு படத்தில் ரொம்ப போர் அடிக்காமல், ஓகே ரெண்டு பாட்டு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக ரெண்டு பாட்டு தான் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது போக அருண் வின்சென்ட் இருக்காங்க, அவர் கேமராமேன் வந்து ஒரு பயங்கர ரஷ்ஷான ஏரியாவில் எப்படி இப்படி தான் ஷூட் பண்ணாருன்றது, நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்காங்க பட் இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். ரிப்ளிகன், சென்ட்ரல், அம்பத்தூர் அந்த சைட்லலாம் பயங்கரமாக கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருந்தார். ஜி கே பிரசன் அவரோட எடிட்ஸ் வந்து தான் இதில் முக்கியமாக, ஒவ்வொரு சீனுக்கு அடுத்தடுத்து மேட்ச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு த்ரில்லர் ஜானர்ன்ற போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், அது எடிட்டர் கையில் தான் இருக்குது. அந்த இதை அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அது போக டைரக்டர் மனு ஆனந்த் வந்து அவரை புதுசாக ஒரு கதையை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி, இந்த இதை எப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் அவரோட ஒவ்வொரு சீன்லேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவரோட உழைப்பு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன ஒரு இதுன்னா, அதான் ஹீரோ வந்து சம்மந்தமே இல்லாத டெரரிஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், அவரும் அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ஐஏக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கிளைமேக்ஸ் கிட்ட தான் தெரிய வருது இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ வந்து நம்ம சாரி கேட்கணுமா இல்லை காம்பன்சேட்டாக ஏதாவது பண்ணணுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட்டு ஓகே தான். அதுலேயும் வந்துட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் நல்லா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் தாராளமாக. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து உள்ள யோசிச்சிங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, நான் ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம், சும்மா பார்த்துட்டு போனோமேன்னு தெரியாமல் லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ பயங்கரமாக இருக்குன்ட்டு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ண தான் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. ஸோ பார்க்குற நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். நன்றி, வணக்கம்.